ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்புற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பார்வதி ஜெனி வாசுகி வலையில் கண்டிப்பாக வருண் விழுவ மாட்டார். அவர் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு கண்டுபிடிச்சி உண்மையை வெளிக்கொண்டு வருவார். அதுக்கு ஒரு பூமி பக்க பலமாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பூமிக்கா மனசு உடஞ்சி தாங்க போயிட்டாங்க. கட்டின புருஷனுக்கு இப்படி ஒரு கண்டை இருக்குது, அவருக்கு உயிருக்கு ஆபத்தாக இருக்குது, அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்களே அப்படின்ற விஷயந்தான். வேற எந்த பரிகாரமாக இருந்தாலும் பூமிக்கா தான் உயிரை கொடுத்து கூட பண்ணிடுவாங்க. ஆனால் தான் புருஷனை தன்னோட வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணு பங்கு போடணும் அப்படின்ற சுச்சுவேஷனை ஏற்படுத்தியிருக்காங்களே அப்படின்றது பூமிக்காவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஒரு பெரிய இதுவும் தாங்க இருக்குதுன்னு சொல்லணும். ஸோ இந்த நிலையில் பார்வதி கம்முன் இருப்பாங்களா, ஜெனியெல்லாம் ஆட்டுப்பட்ட ஆட்டத்தை வெளிக்கொண்டு வரதான் செய்வாங்க. ஸோ வருண்கிட்ட கட்டாயமாக பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கே பாரு, நீ கட்டாயமாக நீ ஜெனியை கல்யாணம் பண்ணியே ஆகணும், உனக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னா, என்ன பேச்சு பேசுகிறீங்க, பூமிக்கா என் பொண்டாட்டி, பூமிக்கா இருக்கிறப்ப நான் எதுக்கு ஜெனியை கல்யாணம் பண்ணணும், ஏண்டா நீ தானே ஜெனியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், இப்போ என்ன மாற்றி பேசிகிட்டு இருக்க, நீ கண்டிப்பாக ஜெனியை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும், நீ என்ன பண்ணுவியோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. காரணம் வந்து பூமிக்காவுக்கு புரியும், தான் பையனை காப்பாற்றணுன்றதுக்காக தான் அத்தை சொல்ல வராங்க அப்படின்னு. பூமிக்காவும் வரன்ட்ட தயவு செஞ்சு அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்வாங்க. என்ன பூமி நீயே பேசிகிட்டு இருக்க, நான் எப்படி ஜெனியை கல்யாணம் பண்ண முடியும், என்னாலலாம் ஜெனியை கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பூமிக்கா என்ன பண்ண போகிறாங்க, பூமிக்காவே வந்து எல்லாத்தையும் எடுத்து நின்று கல்யாணத்துக்கு பண்ணுறதுக்கான முயற்சிகள் ஈடுபட போகிறாங்களா, இல்லை வாசுகி பார்வதி சூழ்ச்சியை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ட்ராமா போட்டு ஜெனியோட இதை புரிய வைக்க போகிறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் இப்பொழுதுக்கே நம்ம ஜெனியை வந்து பூமிக்கா மனசை செமையாக பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பூமிக்கா சொன்னால் வருண் எதை வேணால் கேட்பார், அந்த நிலையை உருவாக்கணும்னு ஜெனி நினச்சிருக்காங்க. ஸோ அந்த வழியில் நம்ம பூமிக்கா கட்டாயம் விழுகக்கூடாது, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. பூமிக்கா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.